ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஒரு வீடியோல, ரைட்டா? கன்ஃபியூஸ் இல்லாம அஞ்சு பாயிண்ட், மூணு பாயிண்ட் போக வேண்டாம். அதனால சொல்றேன், நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு விஷயத்த கடைபிடிங்க. இந்த விஷயத்த கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நிம்மதியாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க, எங்க போறேன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயம் என்ன? நீங்கள் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் உங்களுக்குன்னு அமைதியான காலை அப்படின்னு ஒன்று உண்டு. உங்களுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும், அந்த நாளை நீங்கள் முடிவு பண்ணணும். பேராசூட் மாதிரி சிலவங்க வாழ்க்கை நடத்தாங்க. பேராசூட் மாதிரி தெரியுமா? ஃப்ளைட்லேருந்து, சாரி என்ன சொல்லுவேன், ஃப்ளைட்லேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னா அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டே போகிறது, அது எங்கேயாவது போய் விழுந்துடும். அதனால் அங்கே போய் விழுந்துடும், அன்றைக்கி அந்த வேலையை பார்க்குறது. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், இன்றைக்கி என்ன சின்ன தெரியாது, அதே பிடிச்சிட்டு விழுந்துது. எதுக்கு? ஏன்னா அவங்க வாழ்கிறதெல்லாம் பேராசூட் வாழ்க்கை. இப்போ சேல்ஸ்மேன்லாம் சிலருங்க அப்படி தான், பேராசூட் சேல்ஸ்மேன். இன்றைக்கி எங்கே போகலாம், சரி எங்கேயாவது போவாங்க அப்படின்னு போகிறது. ஏன்னா பிளானிங் கிடையாது, டிசைன் பண்ணுறது கிடையாது, லைஃப்பை எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாமல் பிளான் பண்ணி வாழது. ஓகே, நம்ம மார்னிங் சைலன்ஸ் வரும். நான் பொதுவாக எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், மொபைலை உங்கள் பக்கத்தில் தூங்கக்கூடாது, அங்கே தள்ளி கொண்டு சார்ஜிங் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக சார்ஜிங் போட்டு படுத்துடணும். அப்போ சார் பேட்டரி ரொம்ப ஆகிட்டுனா புடச்சிடணும் சார், கெட்டு போயிடும் சார். இப்போ அதெல்லாம் பழைய காலம், இப்போ அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணதுக்கெல்லாம் நிறைய விஷயம் வச்சுட்டாங்க. சரியா, நீங்கள் பேட்டரி சார்ஜிங் போட்டோம், காலைல வச்சுனா வேலை கேட்டேன், காலம் முடிச்ச உடனே ஆ மாயம் மெசேஜ் அனுப்பியிருக்கான், இந்த கதைக்கு போகக்கூடாது, முதல்ல காலைல இருந்துச்சு அமைதியாகி உங்களுக்கு இன்னொரு சைலண்ட் இது இருக்கணும். நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னு சொல்கிறேன், காலைல எழுந்தோடனே மொபைலை தொடவே மாட்டேன், நேராக போய் சில முக்கியமான நேரத்தில் சென்னை நடந்து போகிறோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் ஜென்ரலில் வந்து அது பண்ண மாட்டேன். எந்திரிச்சு போய் தேங்காய் எண்ணெய் வாயில் ஒரு முடக்க வச்சுட்டு ஆயிலிங், ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க, வாயில் போட்டு கொப்பிடிச்சிட்டே இருக்கும் 20 மினிட்ஸ். அப்போ என்னது, நான் பேச முடியாது. ஓகே, ஸோ வாயில் ஒரு 20 நிமிஷம் ஆயில் புல்லிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கர் எடுத்துருவேன். ஒன்று வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வேலைகள் இருக்குன்னு ஆல்ரெடி ஷெட்யூல் இருக்கும், அது நான் கண்டிப்பாக அந்தந்த டேட்டில் பண்ணி ஆகணும். இது தான் நான் சொல்லணும், பேராசூட் மாதிரி எங்கேயாவது போய் விழுந்துட்டு அன்றைக்கி அந்த வேலை பார்க்கக்கூடாது. அந்த ஷெட்யூல் பண்ணணும், அந்த ஷெட்யூல். ஒன்று வந்து ஆக்சிடென்ட்டாக சில வேலையும் நடக்கும், திடீர்னு இன்றைக்கி அவன் போயிட்டான், அவனுக்கு போடணும், இவனுக்கு போடணும், அந்த வேலை நடக்கும், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வாரம் என்ன பண்ணணும், இந்த மாதம் என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணணும், இந்த டேட்டில் இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது, இது முதல்லே உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த நாய் பிச்சைக்காரன் இவங்களாம் எப்படி காலைல எஞ்சிங்கயாவது போய் எனக்கு வேலை பார்த்து வந்தால் தூங்கிட்டு வந்துடுமா? அந்த மாதிரி நம்ம தினமும் வாழ்க்கை நடத்தினா குளூரமான வாழ்க்கை நடத்துறோம்னு அர்த்தம். உண்மையிலே உங்களுக்கு ஒருத்தர் வீடியோ பண்ண, சார் உங்கள் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டாக இருக்குது சார் அப்படின்னா, அவன் நான் அந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலே காரில் உட்காந்து, நீங்கள் லைஃப்பை பிளான் பண்ணலையா? வெரி குட், நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டீங்க. என்ன பிளானிங்? நாசமாக போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் வீடியோ. ஸோ நீங்கள் அந்த மார்னிங் சைலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா கத்த கந்தல். அதே மாதிரி உங்களோட வாரம், உங்களோட வாரம் பிளான் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா தெரியாதா, அப்போ நாசம் போகிறது பிளான். இந்த மாதம் பிளான் என்ன, தெரியாதா, அப்போ நாசம் போகிறது. நாசம் போனால் நான் வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிடும்னு சொல்லிங்களேன், ஆனால் நீங்கள் நினச்ச வெற்றியை அடைய முடியாது. சார் நான் தான் நினைக்கவில்லையே சார், அப்போ நோ டென்ஷன், இப்படி இருந்தீங்க அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மார்னிங்கில் அமைதியாக வந்துட்டு அதை எழுதி வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்ன சீக்ரெட் வீடியோ கேளுங்க. ஓகே சார், உங்கள் வீடியோ 1 ஹவர் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. இப்போ என் வீடியோ நானே கேட்கும்போது எனக்கு அப்படி காந்த சக்தி மாதிரி இழுத்துருவாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு காம்படிட்டர் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அந்த ஆடியோவில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காம்படிட்டர் கிடையாது அப்படின்னா நம்ம தான் நமக்கு நம்ம உருவாக்கணும் போது சார். இப்போ நான் யூடியூப்லாம் எல்லாம் பார்க்கும்போது, சாரி டாபிக் மாறிப்போம், நீங்கள் கேட்டதான் ஒரு வழி கிடையாது. ஸோ யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்லியிருக்கான், விசுவாசம் படம் ஏன் ஓடிச்சு அப்படின்னு சேரன் சொன்னார், பாண்டியர் சொன்னார், யாரோ ஒருத்தர் சொன்னார்ன்னு சொல்லி அதில் போட்டான். அப்படியா இவர் எந்த சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா அந்த வீடியோ 10 நிமிஷம் ஓடுது. கடைசியில் பார்த்தா விசுவாசம் படம் ஏன் ஓடிச்சுன்னா அது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அதனால் ஓடிச்சு அப்படின்னு இவ்வளோ தான் சொன்னார். இதுக்கு 10 நிமிஷம் அந்த வீடியோ உட்காந்துலான்னு பார்த்துட்டுருக்கேன், ஏன்னா அஜித் சார் பேட்டை போட்டால் அந்த வீடியோ ஓடுங்க. நான் நினச்சேன் இந்த யூடியூப் சேனலுக்காரன், டே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாடா,
ஒரு ஒரு புத்தில் என்ன மாதிரி டாபிக் போடுதீங்க, அந்த டாபிக்கு உள்ள என்ன இருக்குன்னு குத்துலையா, அதையும் நிறைய கோசிச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஆ, இத்தனை ஆயிரம் வியூ, அத்தனை ஆயிரம் வியூ, புலப்படா இதெல்லாம் விடுங்க. ஸோ அப்போ உங்கள் சப்ஸ்கிரைபில் சேனலில் எவ்வளோ சேனல் இருக்காங்க, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஆயிரம் வியூஸ் இருந்தாலும் சரி, அப்படி யானை மாதிரி வியூஸ். எந்த யூடியூபர் வந்து அவள் ஃபோன் நம்பரை கொடுத்து பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிங்க, நான் அவங்க கூட ஃபோனில் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க, கனெக்ஷன் ஆகிட்ருக்கு. ஆ, அதில் நிறைய பேர், அது தொல்லை நிறைய இருக்குண்ணா, அதை விடுங்க. அந்த கெத்தில் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எதுக்கு இந்த டாபிக் பண்ணோம், இதுதாங்க பிரச்சனையே. சைலண்டாக நம்ம வந்து மார்னிங் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருங்க. மார்னிங் சைலண்டாக இருந்தீங்க அப்படின்னா எங்கள் தாத்தா ஞாபகம் வருது. எங்கள் தாத்தா ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் தாத்தா இருப்பார். எங்கள் தாத்தாவுக்கு இன்னொரு பேர் உண்டு, முத்தையா மூணு பேர் உண்டு. அவர் வந்து நல்ல கதை சொல்லுவார். அப்போ நாங்களாம் அவர்கிட்ட கதை கேட்போம். கதைக்கும் கூடல திடீர்னு எந்தியாவது யாராவது கூப்பிட்டாங்க, என்ன அது நடந்துச்சா, வயல் போடியா என்னாச்சா, மாடு வீடுமாச்சா, ஆமாம் அப்படி சொன்னாங்க. நாங்களாம் கதை கேட்டுட்டோம், அந்த ஆளு சும்மா போனால் எதாவது பேசிட்டு போயிடாரு அப்படின்னு. ஆ, தாத்தா கோ சொல்லுங்க. அவர் கேட்பார், எதில் விட்டேன் சொல்லுங்க அப்படிப்பார். நாங்கள் கரெக்டாக சொல்லணும் எதில் அந்த கதையை விட்டார். அப்போ தான் அவர் கொதிச்சு வர, பாங்கப்பா நீங்களாம் கதை கேட்க வாய்க்கலாம் போயிடுவார். அதுக்காக நாங்கள் கவனமாக இருப்போம். அவர் வந்து கதை யாராவது பேச்சு கொடுத்தாங்க, நாங்கள் கவனமாக இருப்போம். அவர் எதில் கதையை விட்டார்னு, சார் தாத்தா இதுலேருந்து இதில் வந்து நீ கதையை விட்டீங்க ஆ அப்படின்னு அதுக்கப்புறம் கதை ஆரம்பிப்பார். அந்த மாதிரி நான் உடல் உள்ள விடும்போது நீ கரெக்டாக சொல்லுங்கண்ணா எங்கே விட்டேன்னு. ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, சைலண்டாக நீங்கள் வந்து இருக்கணும். சைலண்டாக இருக்கிறதுல என்ன ஆகும்னா, அந்த மார்னிங் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும், நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ ஏன் வந்துட்டு எடுத்து காட்டுற நல்லா இருக்குமா தெரில, காட்டுறேன் வேண்டாம். ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நான் வந்துட்டு நாட்டு ஒவ்வொரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நான் அலாரம் வச்சுருக்கேன். ரெண்டு மணிக்குன்னா 1:55 ஒரு அலாரம், 4 மணினா 3:55 ஒரு அலாரம், 2 மணி நேரத்துக்கு காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் அலாரம் வச்சுருக்கேன். இந்த அலாரம் என்ன அப்படின்னா, 5 நிமிஷம் அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த அலாரம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், அமைதியாக இருப்பேன். என்ன வேலை செய்தாலும் அப்படியே மூடி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன் அதை நான் பண்ணியிருக்கேனா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணிகிட்ருக்கேனா, என்ன பண்ண போகிறேன் அது கரெக்டாக ரெடியாக இருக்கா, நான் பண்ணிடுவேனா, இன்றைக்கி இதை மட்டுமே அந்த 5 நிமிஷம் நான் வந்து யோசிப்பேன். இது எதுக்கு உதவும் அப்படின்னா, காலில் எஞ்சி தசை தெரியாமல் எங்கேயாவது போயிட்டு எப்பா மணி 4 போச்சு, இன்றைக்கி 4 ஓடி போச்சே உருப்படுதுக்கா. ஸோ அந்த 4 ஓடி போகிறது ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், அந்த அமைதி மூமெண்ட், அந்த அந்த ஒரு சைலன்ஸ் வந்து நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அமைதி கொண்டு வாங்க. இது நான் பல வழியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச இந்த டெக்னிக் தான் அந்த டெக்னிக்ஸ் இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிங்க. ஸோ காலையில் அமைதியாக இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம 4 எப்படி போகும் என்னதுன்னு நீங்கள் பார்க்குறது. அதை நான் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நான் எல்லாம் எழுதிட்டே இருப்பேன், நீங்கள் 4 எப்படி போகணும் எப்படி போகணும். அதில் இந்த 3 விஷயம் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த 3 விஷயம் எழுதி வைப்பேன். சில நேரம் நைட்டு 11 மணி வரைக்கும் அது எழுதின விஷயம் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் மாமனை இன்னைக்கு எழுதாமல் மீது முடிக்காமல் தூங்கக்கூடாதுன்னா 11 மணிக்கு அப்போ வந்து எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னா சிலவங்களுக்கு ஹோம்ஒர்க் எப்படி பண்ண வேண்டியிருக்கும், சில நாள் அப்படி போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். சார் என்ன சார் நீங்கள் ஹோம்ஒர்க் ரிப்ளை பண்ண முடியும், சார் பொறுப்பாக படுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில நேரம் 11 மணிக்கு அப்புறம் அந்த 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் 2-3 மணி நேரத்தில் அந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நான் படுத்துருக்கேன். ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த சைலண்ட் உடலில் ஒரு 5 நிமிஷம் அப்படி கேப் வந்துட்டு யோசிச்சுட்டு திடீர்னு எந்தாவது எங்கேயாவது போய் நடந்து போயிருங்க, ஒரு 5 நிமிஷம் தனியாக போயிருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்கீங்களோ அமைதியாக இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களோட இது பண்ண முடியும். நிறைய செலிபிரேஷன் பார்த்துருப்பீங்க, அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க, ஹிமாலயக்கு போயிடுவாங்க, அல்லது தனியாக போயிருப்பாங்க. ஏன்னா அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த அமைதி ரொம்ப உதவும், ஒன்றுமே பண்ண மறுக்கு ரொம்ப உதவும். சில நேரம் நீங்கள் என்னத்தையாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் தான் அமைதியாக இருங்க, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஏன்னா நீங்கள் மற்ற விஷயத்தில் என்கேஜாக இருந்தபோது அந்த விஷயங்கள் வேலைக்கு இருக்கிற பெண்டிங் விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் வர முடியாது, ஏன்னா நீங்கள் ரொம்ப என்கேஜாக இருக்கீங்க. நான் தான் வீடியோ பார்த்துருந்தேன் சரி, வேலை பண்ணிட்டு இருந்தேன் சரி, டக்குனு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் அமைதியாக இருப்பேன். அந்த 5 நிமிஷம் அமைதியில் என்னென்ன வேலைகள் எனக்கு பெண்டிங் இருக்கோ, நான் எப்படி போயிட்டுருக்கேன், கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா டக் டக் டக்குன்னு எல்லாம் உள்ளே வந்து விழுந்துடும். ஏன்னா நமக்கு அது வாய்ப்பு கொடுக்கல, அமைதியாக இருந்தால் அந்த உள்ளே வரும். அதனால்
அமைதி ரொம்ப முக்கியம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். தேங்க்யூ.